வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி கிளாஸ் 24 ஜர்தோசி லூப்பிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம எழுதிக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம அந்த லைன் மேலே தான் போடணும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து போட்டுமோ அதே மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஊசியில் நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம செயின் போட்ட மாதிரியே இதை வந்து ஜர்தோசி வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். நடுவில் வந்து இந்த மாதிரி வரும். நம்ம அந்த கரெக்டாக அந்த லைன் மேலேயே வந்துட்டு போட்டோன்னா தையல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கனாக்கா நமக்கு பார்டருக்கெலாம் யூஸ் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த லைன் மேலேயே போட்டால் தான் வந்தது தையல் வந்து நமக்கு அழகாக இருக்கும். கொஞ்சமாக தள்ளிட்டு நீங்கள் வந்து நூல் வந்து இழுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக விழும். அதேமாதிரி போடும்போது மேலே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஜர்தோசி அதே மாதிரி கட் பண்ணும்போது அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அளவு கரெக்டாக இருந்தால் தான் வந்து தையலும் அழகாக இருக்கும். நல்லா கரெக்டாக வந்து நீங்கள் ஒரே சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. லைன் மேலே போட்டிங்கனாவே கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த லூப்பிங் ஸ்டிச் பார்த்தீங்கன்னாக்கா ஜர்தோசி வந்து ஜர்தோசி நீடலில் போட முடியாது, நீங்கள் ஊசியில் தான் போடணும். அதேமாதிரி நூல் இழுக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுங்க. நீங்கள் வேகமாக வந்து ஜர்தோசி மேலே போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா நீட்டாக வந்து ஜர்தோசி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் ஜர்தோசி நிறைய வேஸ்ட் ஆகும். அதேமாதிரி நூல் வந்து கொஞ்சமாக கொத்துட்டு நீங்கள் ஜர்தோசி போடுங்க. பெரிய நூலாக எடுத்தாலும் உங்கள் ஜர்தோசிலையும் மாட்டோம் அப்படின்னாக்கா நூல் வந்து கட் ஆகும். ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 மினிட் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். போடும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். பாட்டர்லாம் நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற தையல்லாம் வேணும்னாக்கா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேனா உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லூப்பிங் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். ஜர்தோசியில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் லைனாக போட்டுக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 2-3 வாட்டி நூல் வந்து லேசாக எடுத்துகிட்டு ஊசி பார்த்திங்கனாக்கா கீழே விட்டுட்டு நூல் வந்து ஒரு 2 வாட்டி சுற்றிட்டு இழுத்திங்கனாவே நாற்று விழுந்துடும். நமக்கு மறுபடியும் பிரிஞ்சு வராது. இதை பார்த்திங்கனாவே தெரியும். ஊசி வந்து நான் கீழே விடுறேன். விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக நூல் வந்து ஒரு 2-3 சுற்றி சுற்றிட்டு நீங்கள் எழுத்திங்கனாவே நாட்டு விழுந்துடும்.
அதுதான் ரொம்பவே ஈஸி தான். ப்ரோட்டீன் ஸ்டிச் நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். அடுத்த வாரம் அடுத்து என்ன தையல்னு பார்ப்போம். தேங்க்யூ.